மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு சமீபத்தில் சிஏஏ என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருந்தார்கள் இந்த சட்டம் என்பது இந்திய மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சட்டமாகும் இது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கும் எதிராக மத்திய அரசாங்கம் மத்திய அரசு குறிப்பாக பாஜக அரசு செய்திருக்கக்கூடிய ஒரு போர் ஆகும் இதனை எதிர்த்து எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் ஏராளமான கண்டன ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் நடத்தி வருகிறோம் அது அல்லாமல் கூடுதலாக இந்த சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு வாபஸ் வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் கவர்னர் மாளிகையை நோக்கி வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை பத்து மணி அளவில் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்திலே இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக ஆண்களும் பெண்களும் அதேபோல கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் எல்லா சமூக மக்களும் இணைந்து நடத்தக்கூடிய கலந்து கொள்ளக்கூடிய மிக ஒரு பேரணியாக தமிழ்நாடு தௌஜமாத்தினுடைய தலைமையின் கீழ் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் நடக்க நடக்க இருக்கிறது இந்த பேரணிக்கு அனைவரும் வர இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக இன்னைக்கு இந்த பாஜக அரசினுடைய இந்த சட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதல்வர்களும் யாரெல்லாம் ஆதரித்தார்களோ அவர்கள் கூட எதிர்க்கக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு அடைந்திருக்கிறார்கள் நிதிஷ்குமார் எதிர்க்கிறார் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய முதல்வர் எதிர்க்கிறார் ஆந்திரா முதல்வர் எதிர்க்கிறார் இப்படியாக ஒவ்வொரு முதல்வர்களும் பாஜகவினுடைய இந்த சமய மதத்தினுடைய பிளவை இந்திய நாட்டினுடைய பிளவு சட்டத்தை சிஏஏவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய யார் ஆதரித்தார்களோ அவர்களே எங்களுடைய மாநிலத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்ற ஒன்றை முதல்வர்கள் இன்னைக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த சட்டத்தின் மூலமாக இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களும் அதேபோல தமிழர்களும் பாதிக்கக்கூடிய இந்த சட்டத்தை மத்திய அரசினுடைய திருப்திக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி அதிமுக அரசு இதை ஆதரித்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக அவர்கள் ஆதரிக்கிறார்கள் எப்படி மற்றவர்கள் எல்லாம் ஆதித்தவர்கள் இன்னைக்கு வந்து எங்களுடைய மாநிலத்திலே நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அவர்கள் பின்வாங்குகிறார்களோ மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறார்களோ அதே போல தமிழகத்திலேயும் எடப்பாடி அரசு அதிமுக அரசு உடனடியாக இந்த சட்டத்தை நாங்கள் எங்களுடைய மாநிலத்திலே நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அவர்கள் அறிவிக்க வேண்டும் அந்த அறிவிப்பு வரும் வரை கடுமையான போராட்டங்கள் பேரணிகள் தொடர்ச்சியாக இந்த ஒவ்வொரு சமூக மக்களும் அமைதியை விரும்பக்கூடிய ஒற்றுமையை விரும்பக்கூடிய அனைத்து மக்களும் தொடர்ச்சியாக அறிவிப்பார்கள் நாங்களும் எங்களுடைய எங்களுடைய எதிர்ப்புகளை நாங்கள் தெரிவித்து கொண்டிருப்போம் அது அல்லாமல் இந்த சட்டத்தை அறிவித்த மோடி அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இது வந்து அவர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்று அவர் ஒரு கருத்தை இன்னைக்கு அவங்க சொல்றாங்க இது அடிப்படையில் ஒரு தவறானது கண்டிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடியவர்களுக்கும் அதே போல் இஸ்லாமிய சமூக மக்களுக்கும் கடுமையான முறையில் இந்த சட்டத்தினால் பாதிப்பு இருக்கிறது குறிப்பாக சொல்றதா இருந்தா ஜனாதிபதி விருது வாங்கிய சனாவுல்லா என்று சொல்லக்கூடியவர் கார்கில் உடைய போரிலே கலந்து கொண்டவர் அப்படியாக நாட்டினுடைய தேசத்திற்காக உழைத்த சனாவுல்லா என்பவரை இன்னைக்கு கணக்கில் எடுத்து இந்த நாட்டினுடைய குடியுரிமை உனக்கு இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் அப்போ இந்த நாட்டிலேயே இருந்து வாழ்ந்து பிறந்து இந்த இந்தியாவிலேயே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமனையும் என்ஆர்சி என்ற அடிப்படையில் கணக்கெடுத்து நீ ஒரு அகதி அதே போல தமிழர்களையும் நீ அகதி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை இந்த சிஏஏ என்று சொல்லக்கூடிய சட்டம் ஏற்படுத்துகிறது எனவே உடனடியாக அதில் திருத்தம் கொண்டு வருவதாக சொல்லுகிறார்கள் திருத்தம் என்பதெல்லாம் முக்கியமல்ல உடனடியாக அதை வாபஸ் வாங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதனை மையப்படுத்தி மிகப்பெரிய ஒரு பேரணி கவர்னர் மாளிகையை நோக்கி வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாடு தௌஹிஜமா சார்பாக நாங்கள் நடத்துகிறோம் அது அல்லாமல் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பான மிகவும் முக்கியமான இந்த பிரச்சனையை திசை திருப்பும் விதமாக மனிதநேயத்தோடும் அமைதியோடும் நியாயமான ஜனநாயக ரீதியில் நடக்கக்கூடிய பேரணிகள் போராட்டங்களை கொச்சைப்படுத்தும் விதமாக ஆடைகளை பாருங்கள் தீவிரவாதிகள் என்பது போன்ற வார்த்தைகளின் மூலமாக மக்களினுடைய உணர்வுகளை சரியாமல் சரியாக மதிக்காமல் பிரதமர் அவர்கள் பேசுகிறார்கள் அதையும் மோடி அவர்கள் வாபஸ் வாங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது